ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்பி சோலா ஷாப். நம்ம இன்றைக்கி ஒரு கிளாரிஃபிகேஷன் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா அப்படி கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருந்த ஒரு டவுட் என்னென்னா, டிசி லைட்ஸு டிசி ஃபேன் இது ரெண்டுமே வந்து ஏன் வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏசி லைட்டு ஏசி ஃபேன்லாம் ரேட்டு இவ்வளோ குறைவாக இருக்குது, அதே நேரத்தில் ஏன் டிசி ஃபேனோட ரேட்டு மட்டும் இவ்வளோ அதிகமாக இருக்குது, அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோலா சம்மந்தமாக உள்ள வீடியோஸ் அந்த இந்த மாதிரியான கிளாரிஃபிகேஷன் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டீசல் லைட்ஸோட விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு மெயினான காரணம், ஒன்று முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, அதனோட உற்பத்தி தான். அதோட உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால தான் அதோட அந்த லைட்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம டீசல் லைட்ஸை மேனுஃபேக்சரிங் அதாவது உருவாக்கி தர்ற கம்பெனியோட எண்ணிக்கையை பார்த்திங்கன்னா விரலூட்டி எண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து டீசல் லைட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இதோட பிசிபியோட டிசைன் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டிசைன் வந்து மற்ற யூஸ்வலாக பண்ணுற ஏசி லைட்லாம் பண்ணுற கம்பெனிஸ்லாம் பண்ண மாட்டாங்க. எதுக்காகனா, ஒரு லைட்டு வந்து டிசைன் பிசிபி டிசைன் பண்ணுறாங்கன்னா அதுக்கான வந்து உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனிஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைனை ரெடி பண்ணி கொடுப்பாங்க, அந்த பொருளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. இங்கே நம்ம டீசல் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், சோலார் சம்மந்தமாக உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து கஸ்டமர் வந்து சோலார் அப்படின்னாலே ஒரு அவநம்பிக்கையாக தான் இருந்தாங்க. அதாவது சோலார்னால ஃபெயிலியர் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சோலாரை பற்றி நான் ஒரு தெளிவான வந்து ஒரு வீடியோவில் நம்ம போட்டுட்ருக்கோம். அதேமாதிரி நிறைய பேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். ஒரு சோலார்னால் அது நமக்கு வந்து உபயோகமான ஒரு விஷயந்தான், நேச்சுரலாக இயற்கையாக ஒரு விஷயத்துக்கு மாறுறதுனால நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் பெனிஃபிட் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாச்சி நம்ம வந்து காமிச்ச பிறகு தான் கஸ்டமர் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து சோலார் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சோலார் லைட்ஸ் வந்து வாங்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இப்போதைக்கு இருக்குது. எனவே வந்து இது வந்து இன்னும் அதிகமாக ரேட்டு குறையணும் அப்படின்னா நம்ம வந்து இதோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும். உற்பத்தி அதிகமாகணும்னா கஸ்டமர் அதிகமாக வாங்க ஆரம்பிக்கணும். கஸ்டமர் வாங்க வாங்க தான் இந்த பொருளோட உற்பத்தி அதிகமாகும். பொருளோட உற்பத்தி அதிகரிக்க தான் இதனோட விலையை வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த டீசல் லைட் வந்து ஒரு 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 வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நான் வாங்கும்போது அமேசானில் 1400 கிட்டத்தட்ட ஒரு டியூப்லைட் இருந்தது. இப்போ குறைவாக வந்து 1200 அப்படி சொல்லிட்டு தான் இருந்தது. இப்போ தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் அது வந்து 450 குறைஞ்சி இப்போ 350 வித்துட்டுருக்கு. ஓகேங்களா, இதுதான் ரேட் அதிகமாக இருக்கிறது காரணம் லைட்ஸில். அடுத்ததை பார்த்தீங்கன்னா சினாக்ஸ் டிசி ஃபேன். சினாக்ஸ் டிசி ஃபேன் தான் இருக்கிறதுல டாப் மோஸ்ட் ஆஃப் டிசி ஃபேன். இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா பிஎல்டி டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிஎல்டி டெக்னாலஜி உள்ள ஃபேனை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து காப்பர் வண்டிங் ஒன்று இருக்கும். அந்த காப்பர் வண்டிங் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் மேக்னெட் ஒன்று இருக்கும். அந்த பர்மனன்ட் மேக்னெட்னா என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க, அது வந்து நிலையான ஒரு காந்தம். நம்ம காந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காந்தம் தான். அந்த காந்தோட வேலை என்னென்னா காந்தப்புலத்தை வந்து உருவாக்குறது தான். அதுலேயும் ஒரு ஃபேனை வந்து நம்ம நார்மலாக ஒரு சுவிட்சை போட்டோம்னா ஒரு காந்தப்புலம் உருவாகி தான் அது சுத்த ஆரம்பிக்குது. அந்த காந்தப்புலம் உருவாகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கரண்ட் நம்ம கொடுத்தாகணும். அந்த கரண்ட்டை மிச்சப்படுத்துறதுக்கு தான் இங்கே பர்மனன்ட் மேக்னெட் கொடுத்துருவோம். நிலையான காந்தம் வைக்கும் போது அந்த இடத்துல அந்த கன்வெர்ட் ஆகிறதுக்கு கரண்ட் கொடுத்தோம்னா காந்தமாக மாறுது பார்த்திங்கன்னா, அந்த தன்மை இங்கே இருக்காது. அதனால் எப்போதுமே காந்தப்புலம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஃபேனுக்கு வந்து ஆகிற கரண்ட் ரொம்ப மிச்சம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிசிபி போர்டு, ஒவ்வொரு இந்த ஃபேனோட உள்ள ரெகுலேஷன் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பிசிபி போர்டு ஒன்று கொடுப்பாங்க. இது இல்லாமல் ரிமோட் இருக்கும். ஸோ மற்ற ஃபேனுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் மேக்னெட் இருக்கும், பிசிபி போர்டு இருக்கும், ரிமோட் இருக்கும். ஓவரால் அந்த மூணு பொருட்களை வந்து எக்ஸஸாக நம்ம வந்து நார்மல் ஃபேனை விட அதிகமாக கிடைக்கிறதுனால இதனோட காஸ்ட்டு இதனோட விலையை வந்து இந்த பொருளை ஆடாயிடும். அதனால தான் இந்த டிசி ஃபேனோட ரேட்டும் அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.